குடும்பத்தினர் அனைவருக்கும் காலை வணக்கம். என்னை நாமினேட் செய்த அஜிலாவுக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி எசையா 26 அதிகாரம் 7-12 மற்றும் 16-19 வரை உள்ள இறை வசனங்கள். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நிலவுலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரித்தாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கிறவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனைகளை வருந்தி கதர்வது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கிறோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பணி ஒளியின் பணி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழ செய்கின்றீர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.